ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி வியூபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுகவின் அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் அவர்கள் தற்போது உடல்நலக்குறைவால் நேற்று காலமானாங்க. இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சர்கள் நேரில் சென்று தற்போது துக்கம் விசாரித்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது தற்போது மதுசூதனன் அவர்கள் அரசியலில் எப்படி கால் எடுத்து வைத்தாங்க, அவங்களுடைய அரசியல் பயணம் எவ்வாறு இருந்தது, அவங்களுடைய வளர்ச்சி எவ்வாறு இந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்றது தொடர்பான முக்கியமான தகவலும் வெளிவந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் அவைத்தலைவருமாக இருந்த மதுசூதனன் நேற்று உடல்நலக்குறைவால் காலமானாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்த அவங்க உடல்நலம் தேறி வீடு திரும்பினாங்க. இந்த நிலையில் மீண்டும் உடல்நிலை மோசமானதால் சமீபத்தில் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. வெண்டிலேட்டர் மூலம் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாங்க. மதுசூதனின் மறைவை ஒட்டி அதிமுக 3 நாட்கள் தற்போது துக்கம் அனுசரிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. மதுசூதனன் மறைவுக்கு திமுக தலைவர் மற்றும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், அதே போல் திமுகவின் அமைச்சர் சேகர் பாபு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் சென்று அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அப்போது அங்கு இருந்த ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இவங்களிடம் துக்கமும் விசாரித்தாங்க. மதுசூதனன் அவர்கள் அதிமுகவின் ஒரு முக்கியமான தலைவராக உயர்வதற்கு பல காரணங்கள் வந்து சொல்லலாம். எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்க துவங்கிய காலத்திலேயே பார்த்திங்கன்னா, அவங்க 1950களில் சென்னையில் ரசிகர் மன்றம் ஒன்றை துவங்கி அதற்கு தலைவராக செயல்பட்டு வந்தாங்க மதுசூதனன். 1972 எம்ஜிஆர் அதிமுகவை துவங்கிய போது 100 தொண்டர்களுடன் ராமாவரம் தோட்டத்திற்கு சத்திய ஸ்டேடியத்திற்கும் தினந்தோறும் சென்று மதுசூதனன் அவர்கள் அவங்களை சந்தித்து வந்தாங்க. திமுகவில் இருந்து விலகிய எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை துவங்கியதாக அறிவித்த நேரத்தில் சென்னை அண்ணாசாலையில் உள்ள சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக அவங்க சென்றபோது பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் அங்கு வைக்கப்பட்டு இருந்த ஏணி அகற்றப்பட்டது. சற்றும் யோசிக்காத மதுசூதனன் தனது ஆதரவாளர்களை வைத்து மனித பிரமிடை ஏற்படுத்தி அதில் ஏறி எம்ஜிஆரையும் ஏற்றி அவங்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தினாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அதன் மூலம் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தாங்க. தனது அதிரடியான செயல்களால் எம்ஜிஆரின் கவனத்தை ஈர்த்த மதுசூதனன் அதிமுகவின் பல முக்கிய பொறுப்புகளில் வகித்து வந்தாங்க. 1980 அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் நடைபெற்றது. அப்போது அதிமுகவிற்கு அமைப்பு ரீதியாக சென்னை ஒரு மாவட்டமாக இருந்தது. சென்னை மாவட்ட செயலாளர் பதவிக்கு மதுசூதனனும் மற்றும் ஜேபிஆர் கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் மறைந்த ஜேபிஆரும் போட்டியிட்டாங்க. அதில் மதுசூதனன் தோல்வியடைந்தாலும் எம்ஜிஆர் உடனடியாக அவருக்கு அனைத்து கழக எம்ஜிஆர் மன்றத்தில் சென்னை மாவட்ட செயலாளர் பொறுப்பை வழங்கினாங்க. தொண்டர்களின் நம்பிக்கை பெற்றவராக இருந்தாங்க மதுசூதனன். அதிமுக தொண்டர்களும் சென்னையில் எங்கே பிரச்சனை என்றாலும் உடனடியாக தலையிட்டு தொண்டர்கள் பக்கம் நிற்பாங்க. இவருக்கு அஞ்சா நெஞ்சன் அப்படின்னும் அடைமொழி இருந்தது. 1982 தமிழ்நாட்டின் மேல்சபை உறுப்பினராக பதவி வகித்த மதுசூதனன் கட்சியில் படிப்படியாக உயர்ந்தாங்க. வடசென்னை மாவட்ட செயலாளர், கட்சியின் அமைப்பு செயலாளர், அவைத்தலைவர் என உயர்ந்தாங்க. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜானகி ஜெயலலிதா என 2 அணிகளாக பிரிந்தது. ஜெயலலிதாவின் பக்கம் நின்றாங்க மதுசூதனன். 1991 நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டப்பேரவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் முறையாக அமைச்சர் ஆனாங்க. மதுசூதனனுக்கு கைத்தறி துறை இலாகா வழங்கப்பட்டுச்சு. கடந்த 2017 அதிமுக 2 பிரிந்தபோது ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக மதுசூதனன் இருந்தாங்க. இரு அணிகள் இணைந்த போது அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதில் மதுசூதனன் முக்கிய பங்கு வகித்தாங்க. அதிமுக சின்னத்தை அவைத்தலைவரான மதுசூதனனிடமே தேர்தல் ஆணையம் வழங்கியது. ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றிணைந்த பின்னர் மீண்டும் அதிமுகவில் அவைத்தலைவரானாங்க. சுமார் 15 மேலாக அதிமுகவின் அவைத்தலைவர் பொறுப்பில் இருந்து வந்த மதுசூதனன் காலமானது தற்போது அதிமுகவின் அனைவரையும் பெரிய துயரத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.